வணக்கம். சுருக்குவலை தொடர்பாக புதுவை மீனவர்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் நடுக்கடலில் ஏற்பட்ட பயங்கர மோதல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து வன்முறையை கட்டுப்படுத்த புதுவை போலீசார் வானத்தை நோக்கி 15 முறை துப்பாக்கியால் சுட்டனர். புதுவை மாநில கடலில் மீன்பிடிக்க சுருக்குவலை பயன்படுத்துவது தொடர்பாக புதுவையைச் சேர்ந்த இரு மீனவ கிராம மக்களுக்கும் இடையே நீண்டகால பகை இருந்து வந்தது. இந்த நிலையில் புதுவை வீராம்பட்டினம் பகுதி நடுக்கடலில் வீராம்பட்டினம் மீனவர்களுக்கும் நல்லவாடு மீனவர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து இதுபற்றிய தகவல் புதுவை மாநில காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து புதுவை அரியாங்குப்பம் தவளக்குப்பம் காவல் நிலையங்களைச் சேர்ந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து வந்து மீனவர்களின் கலவரத்தை கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனாலும் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாததால் வேறு வழியின்றி போலீசார் வானத்தை நோக்கி ஒருமுறை துப்பாக்கி சூடு நடத்தினர். அதைத் தொடர்ந்து நிலைமை கட்டுக்குள் வந்தது. பின்னர் புதுவை வீராம்பட்டினத்தில் ஏற்பட்டுள்ள பதட்டத்தை குறைக்க அதிக அளவில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் குவிக்கப்பட்டனர். வீராம்பட்டினம் மீனவர்கள் சுருக்கு வலையை பயன்படுத்தக்கூடாது என்ற நிலையில் சுருக்கு வலையை பயன்படுத்தலாம் என நல்லவாடு மீனவர்கள் கூறியதை அடுத்து இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீண்டும் மாலை நேரத்தில் வீராம்பட்டினம் மீனவர்கள் 10க்கும் மேற்பட்ட படகுகளில் நல்லவாடு சென்று அங்கிருந்த 2 படகுகளை கைப்பற்றி அதிலிருந்த வலை உள்ளிட்ட பொருட்களுக்கு தீ வைத்தனர். தொடர்ந்து அவர்கள் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் தரையிறங்க முயன்றபோது வம்பாகீரப்பாளையம் மீனவர்கள் தடுத்து நிறுத்தியதால் மீண்டும் மோதல் ஏற்பட்டது. தொடர்ந்து உதயஞ்சாலை போலீசார் கடலோர காவல் படையினர் சம்பவ இடம் வந்து சுமார் 15 முறை வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். அதன் பிறகே நிலைமை கட்டுக்குள் வந்தது. தொடர்ந்து 3 ஊர்களிலும் போலீசார் அணிவகுப்பினை மேற்கொண்டனர். சுருக்குவலை தொடர்பாக புதுவை மீனவர்கள் மீண்டும் மீண்டும் நடுக்கடலில் மோதலில் ஈடுபட்டனர். இதையடுத்து 3 மீனவ கிராமங்களிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில கடலில் மீன்பிடிக்க சுருக்குவலை பயன்படுத்துவது தொடர்பாக புதுவையைச் சேர்ந்த இரு மீனவ கிராம மீனவர்களுக்கும் இடையே நீண்டகால பகை இருந்து வந்தது. இந்த நிலையில் புதுவை வீராம்பட்டினம் நடுக்கடலில் வீராம்பட்டினம் மீனவர்களுக்கும் நல்லவாடு மீனவர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. தொடர்ந்து புதுவை அரியாங்குப்பம் தவளக்குப்பம் காவல் நிலையங்களைச் சேர்ந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து சென்று மீனவர்களின் கலவரத்தை கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனாலும் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாததால் வேறு வழியின்றி போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். அதைத் தொடர்ந்து நிலைமை கட்டுக்குள் வந்தது. வீராம்பட்டினம் மீனவர்கள் சுருக்கு வலையை பயன்படுத்தக்கூடாது என்ற நிலையில் சுருக்கு வலையை பயன்படுத்தலாம் என நல்லவாடு மீனவர்கள் கூறியதை அடுத்து இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீண்டும் மாலை நேரத்தில் வீராம்பட்டினம் மீனவர்கள் 10க்கும் மேற்பட்ட படகுகளில் நல்லவாடு சென்று அங்கிருந்த 2 படகுகளை கைப்பற்றி அதிலிருந்த வலைகளுக்கு தீ வைத்தனர். தொடர்ந்து அவர்கள் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் தரையிறங்க முயன்றபோது வம்பாகீரப்பாளையம் மீனவர்கள் தடுத்து நிறுத்தியதால் மீண்டும் மோதல் ஏற்பட்டது. தொடர்ந்து உதயஞ்சாலை போலீசார் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடம் சென்று சுமார் 15 முறை வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். அதன் பிறகே நிலைமை கட்டுக்குள் வந்தது. இந்த நிலையில் வீராம்பட்டினம் நல்லவாடு வம்பாகீரப்பாளையம் ஆகிய 3 மீனவ கிராமங்களிலும் போலீசார் 144 தடை உத்தரவை பிறப்பித்துள்ளனர். தொடர்ந்து 3 ஊர்களிலும் போலீசார் அணிவகுப்பினையும் மேற்கொண்டனர். சுருக்கு வலை தொடர்பாக புதுவை மீனவர்கள் மீண்டும் மீண்டும் நடுக்கடலில் மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பதட்டத்தை உருவாக்கியிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக 3 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 600 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
புதுவை மாநில கடலில் மீன்பிடிக்க சுருக்கு வலை பயன்படுத்துவது தொடர்பாக புதுவையைச் சேர்ந்த இரண்டு மீனவ கிராம மீனவர்களுக்கும் இடையே ஏற்கனவே பகை இருந்து வந்தது. இந்த நிலையில் புதுவை வீராம்பட்டினம் நடுக்கடலில் வீராம்பட்டினம் மீனவர்களுக்கும் நல்லவாடு மீனவர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. தொடர்ந்து புதுவை அரியாங்குப்பம் கவளக்குப்பம் காவல் நிலையங்களைச் சேர்ந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து சென்று மீனவர்களின் கலவரத்தை கட்டுப்படுத்த வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். அதைத் தொடர்ந்து நிலைமை கட்டுக்குள் வந்தது. வீராம்பட்டினம் மீனவர்கள் சுருக்கு வலையை பயன்படுத்தக்கூடாது என்ற நிலையில் சுருக்கு வலையை பயன்படுத்தலாம் என நல்லவாடு மீனவர்கள் கூறியதை அடுத்து இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீண்டும் மாலை நேரத்தில் வீராம்பட்டினம் மீனவர்கள் 10க்கும் மேற்பட்ட படகுகளில் நல்லவாடு சென்று அங்கிருந்த இரண்டு படகுகளை கைப்பற்றி அதிலிருந்த பொருட்களுக்கு தீ வைத்ததால் பதட்டம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்கள் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் தரையிறங்க முயன்றபோது வம்பாக்கீரப்பாளையம் மீனவர்கள் தடுத்து நிறுத்தியதால் மீண்டும் மோதல் ஏற்பட்டது. பின்னர் ஒதியஞ்சாலை போலீசார், கடலோர காவல் படையினர் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடம் சென்று சுமார் 15 முறை வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். அதன் பிறகே நிலைமை கட்டுக்குள் வந்தது. இந்த நிலையில் வீராம்பட்டினம், நல்லவாடு, வம்பாக்கீரப்பாளையம் ஆகிய மூன்று மீனவ கிராமங்களைச் சார்ந்த தலா 200 பேர் என மொத்தம் 600 மீனவர்கள் மீது போலீசார் வழக்குகள் பதிவு செய்தனர். தொடர்ந்து மூன்று ஊர்களிலும் போலீசார் அணிவகுப்பினையும் மேற்கொண்டனர். புதுவை மீனவர்கள் கலவரத்தால் கடலுக்கு யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. புதுவை மாநில மீனவர்கள் மத்தியில் பலமுறை மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் சில மீனவர்கள் காயமடைந்தனர். நடுக்கடலில் ஏற்பட்ட மோதலை புதுவை போலீசார் பலமுறை துப்பாக்கியால் சுட்டு கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் வீராம்பட்டினம், நல்லவாடு, வம்பாக்கீரப்பாளையம் ஆகிய மூன்று மீனவ கிராமங்களிலும் போலீசார் வரும் 4ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவை பிறப்பித்துள்ளனர். மேலும் 600 மீனவர்கள் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர் கலவரம் காரணமாக புதுவை தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் 300க்கும் மேற்பட்ட மீனவ படகுகள் கடலுக்கு செல்லாமல் நிறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்து வந்த விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பிரபல கஞ்சா வியாபாரியை விசாகப்பட்டினம் வரை சென்று புதுச்சேரி போலீசார் கைது செய்து வந்துள்ளனர். புதுவை ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி கஞ்சா விற்பனை செய்ததாக கம்பன் நகரைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் இதில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ராமராஜு என்பவர்தான் கஞ்சா சப்ளை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து புதுவை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரதீக்ஷா கோத்ரா உத்தரவின் பேரில் வடக்கு பகுதி போலீஸ் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் மேற்பார்வையில் குற்றப்பிரிவு போலீசார் விசாகப்பட்டினம் விரைந்தனர். அப்போது ராமராஜு ஆந்திரா ஒடிசா எல்லைப்பகுதியான தாமராடு என்ற கிராமத்தில் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து புதுவை மாநகர போலீசார் அங்குள்ள போலீஸ் அதிகாரிகளின் உதவியுடன் ராமராஜுவை கைது செய்து புதுவை திரும்பினர். பின்னர் ராமராஜுவை புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் நக்சலைட்டுகள் நடமாட்டம் உள்ள பகுதிக்கு சென்று கஞ்சா வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரை கைது செய்த புதுவை போலீஸ் அதிகாரிகள் மற்றும் காவலர்களை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரதீக்ஷா கோத்ரா வெகுவாக பாராட்டினார். கஞ்சா வந்து மெயின் சோர்ஸ் வந்து ஒரு ராமராஜன் சொல்லிட்டு ஒருத்தவர்கிட்ட வயசாகலை வந்து எடுத்து தான் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம சோர்ஸு வந்து அந்த சோர்ஸுக்கு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எஸ்எஸ்பி எலண்டோ தலைமையில் மேடம் தலைமையில் வந்து ஸ்பெஷல் டீம் வந்து எஸ்பிஐ நார்த்தோட இன்ஸ்டிகேஷனில் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறோம். என் தலைமையில் இவங்க டீமில் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்குள்ள அந்த அக்யூஸ் பர்சன் வந்து விசாகப்பட்டினத்தில் வந்து ரோமிங் இருக்காங்கன்னு சொல்லி தகவல் கிடைக்குது. அதனால் வந்து இங்கேருந்து ஒரு அந்த கிரைம் டீம் எஸ்ஐ நம்ம சிவபிரகாசம் தலைமையில் வந்து கடந்த 23ஆம் தேதி வந்து இங்கேருந்து இந்த ராஜு 8 ஒம்மநாத் பிசி ராஜவேலு ஹரிகரன் மற்றும் வந்து கோவிந்தன் சசிதரன் 8 வண்டியில் வந்து நாங்கள் அனுப்பிச்சு விட்றோம். அவங்க போய் அங்கே வந்து கேம்ப் 25ஆம் தேதி வந்து ரீச் ஆகிடுறாங்க. அங்கே போய் விசாரிக்கூட தான் தெரியுது அந்த இடம் வந்து நக்சலால் அஃபெக்ட் ஆன இடம் சொல்லிட்டு. அப்புறம் அங்கே இருக்க லோக்கல் ரிசர்ச்சர் வந்து மனோஜ்குமார் பெத்தபயில் போலீஸ் ஸ்டேஷன் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணக்குள்ள அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் செட் பண்ணி அந்த அக்யூஸை வந்து லொக்கேட் பண்ணி அவரை வந்து அங்கேருந்து கைது பண்ணி மெயினான அந்த அக்யூஸ் பேர் வந்து ராமராஜு. அங்கே தான் வந்து கஞ்சா வந்து அங்கே இது பண்ணியிருக்காங்க. அவர் கைது பண்ணி வந்து அங்கே வந்து 26ஆம் தேதி கைது பண்ணி இங்கே 27ஆம் தேதி கொண்டு வந்தோம். கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ஜெயம் ஆனரபிள் வந்து தேடி ஜெய கோர்ட்டில் வந்து ரிமாண்ட் பண்ண போகிறோம். இதை வந்து இதுமாதிரி சோர்ஸை வந்து மெயினான கேஸ் யாரும் பிடிக்கிறது கிடையாது. பிடிச்சி வந்தனால இது ரொம்ப ஹை ரிஸ்கே நிலைமை பிடிச்சின்னு வந்தாங்க. அதனால் வந்து நம்ம எஸ்எஸ்பி மேடம் வந்து நம்ம இந்த கிரைம் டீமை வந்து வெகுவாக பாராட்டினாங்க. டோக்கியோ பாரா ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் வெள்ளி பதக்கம் பெற்ற இந்திய வீராங்கனைக்கு புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பாரா ஒலிம்பிக் போட்டிகள் ஜப்பான் தலைநகர் டோக்கியோ நகரில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த 600 பயனாளிகளுக்கு அமைச்சர் சாய் சரவணகுமார் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
புதுவை மாநில ஊசூடு சட்டமன்ற தொகுதியைச் சார்ந்த 600 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அரசு துறை சார்பில் வழங்கப்பட்டது. புதுவை மாநில ஊசூடு பத்துக்கண்ணு கிராமத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்த இதற்கான நிகழ்ச்சியில் மாநில குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் விவகாரத்துறை அமைச்சரும் ஊசூடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அடையாள அட்டை மற்றும் முதியோர் விதவை பெண்கள் பென்ஷன் தொகையினை வழங்கினார். மேலும் அவர்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள், 1 கிலோ சர்க்கரை, மதிய அறுசுவை உணவு போன்றவற்றை அமைச்சர் சாய் சரவணகுமார் வழங்கினார். புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் கோவில்களில் பால்கூட அபிஷேகம், சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுவை மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி புதுவை வில்லியனூர் கனுவாப்பேட்டையில் பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் ஏற்பாட்டில் 501 பால்கூட அபிஷேகம் நடைபெற்றது. கனுவாப்பேட்டையில் உள்ள விநாயகர் கோவிலில் தொடங்கிய இந்த பால்கூட ஊர்வலம் அதே பகுதியில் உள்ள சிவ சுப்பிரமணிய கோவிலில் நிறைவு பெற்று சுவாமிக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. இந்த பால்கூட ஊர்வலம் மற்றும் பால் அபிஷேகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அவரது துணைவியார் கலந்து கொண்டனர். பின்னர் கோவில் வாசலில் வைக்கப்பட்டிருந்த கேக்கினை அமைச்சர் நமச்சிவாயம் வெட்டி அங்கிருந்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் அதிகாரிகள் கைதிகளை மிரட்டி கொடுமைப்படுத்துவதாக கூறி தண்டனை கைதிகள் 5 பேர் தற்கொலை முயற்சி செய்துள்ளனர். இதில் 3 பேர் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மத்திய சிறைச்சாலை காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு தண்டனை கைதிகள், விசாரணை கைதிகள் என 300க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த வாரம் 9 தண்டனை கைதிகள் சிறைச்சாலை வளாகத்தில் உள்ள ஆணி பிளேட் விழுங்கியும் சாப்பாடு தட்டால் கைகளை காயப்படுத்தியும் தற்கொலைக்கு முயன்றனர். இந்நிலையில் அதிகாரிகள் மிரட்டுவதாக கூறி மத்திய சிறைச்சாலையில் குண்டா சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளான சுனில், சுகன், ஜமாலுதீன், சத்யா உள்பட 5 பேர் ஆணி பிளேட் உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை முழுங்கி தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளனர். இதில் 3 குற்றவாளிகளை மீட்டு புதுவை காலாப்பட்டு பகுதியில் உள்ள பிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் மற்ற 2 பேரை ஆபத்தான நிலையில் சிறைச்சாலைக்குள் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் தற்போது கைதிகள் அதிக அளவில் தற்கொலை முயற்சி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுவை மாநகரில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள சர்வதேச பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கத்தை மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். புதுவை அரசு சார்பில் உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு குளிரூட்டப்பட்ட அரங்கம் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் தனியார் சார்பிலும் பல பேட்மிண்டன் உள் மற்றும் வெளி விளையாட்டு அரங்கங்கள் உள்ளன. இந்த நிலையில் புதுவை மேரி உழவர்கரை சக்தி நகரில் சர்வதேச தரத்தில் புதிய பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அவற்றை மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து அவர் விளையாட்டு வீரர்களுடன் சிறிது நேரம் பேட்மிண்டன் விளையாடி மகிழ்ந்தார். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 96 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதிதாக 2 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 65 நபர்களுக்கும், காரைக்காலில் 18 பேருக்கும், மாஹேவில் 13 நபர்களுக்கும் என மொத்தம் 96 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சிகிச்சை பலனின்றி 2 பேர் கொரோனா காரணமாக உயிரிழந்துள்ளனர். தற்போது மாநிலத்தில் 692 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் புதுவை மாநிலத்தில் இதுவரை 120,890 நபர்கள் கொரோனாவிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை புதுவை மாநிலத்தில் 123,394 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.